Hi guys, welcome back to another ISL video. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ISL விளையாடன ஒரு சில பெஸ்ட் பிளேயர்ஸோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அந்த பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்ல வேற டீமுக்கு போவாரா அந்த மாதிரி ஒரு 6 பிளேயர்ஸ் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். 6th பிளேஸ் வந்து ஒக்பேச்சி அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிளேயர் தான். நார்த் ஈஸ்ட்லேருந்து கேரளாவுக்கு வந்து கேரளாவிலேருந்து லோனில் போய் மும்பை சிட்டி எஃப்சி விளையாடின பிளேயர். அண்ட் அவர் வந்து இப்போ எந்த டீம்லையுமே கிடையாது. அவரோட கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் எந்த டீமுமே சைன் பண்ணலை அண்ட் ரீட்டைனும் பண்ணலை. அண்ட் பொறுத்திருந்தால் பார்ப்போம், மேபி அவர் வந்து வேறு எதனா கிளப் தான் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். 5th பிளேஸில் வந்து கேலாகோ இருக்கார். அவர் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி பிளேயர். லாஸ்ட் சீசன் நல்லா விளையாடி இருந்த ஒரு பிளேயர் தான். அண்ட் ஒரு பர்ஃபார்மென்ஸும் நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து எந்த டீம்லையுமே அவர் கிடையாது. அண்ட் நிறைய டீம்ஸ் கூட டாக்ஸில் இருக்க மாதிரி வந்துச்சு. சிஎஃப்சி கூட டாக்ஸில் இருக்க மாதிரி வந்துச்சு. பட் அவர் வந்து கண்டிப்பாக ரீட்டைர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி அவர் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெட் எஃப்சி விளையாட தான் நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் கேரி ஹூப்பர் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஐஎஸ்எல்ல அதிக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட பிளேயர். கேரளா பாக்ஸஸ்க்காக ஒரு நல்ல பிளேயர் தான். அண்ட் நம்ம லீக்ல ஐஎஸ்எல்ல வந்து அவரால் வந்து நினச்ச பர்ஃபார்மென்ஸை கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் கொடுத்தாரு அவரால் முடிஞ்ச பர்ஃபார்மென்ஸை. அண்ட் ஒரு கோல்லாம் சூப்பராக அடிச்சிருந்தார். அந்த கோல் அடித்து ஃபேன்ஸ் கோல் ஆஃப் த அவார்ட் கூட வாங்கியிருந்தார். அண்ட் அவர் வந்து இன்ன வரைக்கும் டீம் ரீட்டைனும் பண்ணலை, மற்ற டீம் எதுவும் டாக்ஸில் கூட இல்லை. பார்ப்போம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேரளா பாக்ஸஸ் எஃப்சியே ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து 3rd பிளேஸில் வந்து எலிசாபியா. எலிசாபியா அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பிளேயர் தான். சென்னை எஃப்சியோட ஒரு பெரிய தூணே அவர் தான். அவர் வந்து இப்போ எந்த டீம்லேயும் கிடையாது. சிஎஃப்சி ரீட்டைன் பண்ணலை. ஆனால் வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அவர் வந்து திரும்ப சிஎஃப்சி கூட தான் டாக்ல இருக்காரு. அந்த மாதிரி வந்து நிறையா நியூஸ் வந்து வெளியில் வந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. கேப்டன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவரால் நினச்ச பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. பட் நல்லாவே பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை, டெஃபினட்டாகவே எலிசாபியா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து 2nd பிளேஸில் வந்து திரி. திரி இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெஸ்ட்டு பிளேயர், ஏடிகே மோகன் மோகன் பிளேயர். அண்டு ஒரு குட் பிளேயர்னே சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். அண்ட் இனிமேலும் பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ வரைக்கும் அவர் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அண்ட் ஏடிகே மோகன் மோகன் பார்த்தீங்கன்னா மொக்க பிளேயரே சைன் பண்ணுவாங்க. இது வேறு பெஸ்ட்டு பிளேயரு, டெஃபினட்டாக சைன் பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்பி அவர் வந்து ஏடி கேம் தான் விளையாடுவார். ஃபைனலாக 1st பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன், லீடர், லெஜண்ட், த சுனில் சேத்ரி. சுனில் சேத்ரி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. பட் இன்ன வரைக்கும் ரீட்டைன் நியூஸ் எதுவுமே வரல. அண்ட் பெங்களூர் எஃப்சி வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிளேஸில் இருக்காங்க, ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே வந்து சுனில் சேத்ரி தான். சுனில் சேத்ரி அண்ட் குர்பீத் சிங் சந்து இவங்க ரெண்டு பேரால் தான் டீமே வளர்ந்துச்சு. அதில் சுனில் சேத்ரி வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கார் டீமுக்காக. அண்ட் குட் பிளேயர், இப்போ வரைக்கும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வரலை. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்ற டீம்லாம் சைன் பண்ண வாய்ப்பு இல்லை, பிகாஸ் ஆஃப் ஏஜ். ஏஜ் வந்து அவருக்கு அதிகமாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட் பிளேயர். ஏன் சைன் பண்ணலை என்னென்னு தெரியல. பட் வேறு டீம் சைன் பண்ண வாய்ப்பு கிடையாது. திரும்பி பெங்களூர் எஃப்சி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீசனும் அவர் வந்து பெங்களூர் எஃப்சி விளையாட தான் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது. அவருக்கும் அதான் வந்து ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போய் ஜாயின் பண்ணிடுங்க.